பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் உங்களோட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உறவுகள் வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்னென்னா, ஏண்டா நாங்கள் ஆர்டி ரெண்டு ஆர்டி தான் போட்டோம், எஃப்ஐஆர் வரைக்கும் போயிடுச்சு, ஆள் வச்சு எங்களை குளம்பரட்டல் வரைக்கும் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் 1000ன்றீங்க, 500ன்றீங்க, 300ன்றீங்க, ஆர்டினால் நாங்கள் வந்து இதை சாதிச்சிருக்கோம், அதை சாதிச்சிருக்கோம், மலையை உடச்சிருக்கோம், மணலை திரிச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை புழுவுறீங்களா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. கவல்பொரு உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இதுவரைக்கும் 350க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ வந்து நான் எழுதியிருக்கிறேன். இவ்வளோ ஆர்டி எழுதி நிறைய அலுவலர்களை வந்து நம்ம பழக்கம் பிடிச்சிருக்கோம். ஸ்கீம்களை மக்களுக்கு ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துருக்கோம். லஞ்சம் இல்லாமல் நிறைய விஷயங்களே நம்மளால் இந்த ஏரியாவில் நிகழ்த்த முடிகிறது. இவ்வளவு மனு பண்ணியிருக்கேப்பா, திரட்டன் எதுவுமே உனக்கு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நேரடியான திரட்டன் இதுவரைக்குமே எனக்கு வந்து வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏண்டா ஆர்டிஐ வந்து எழுதினா நீ பெரிய ஆளா, தொலைச்சி போட தொலைச்சி ராஸ்கே, பேசாமல் வந்து உன் வேலையை மட்டும் பாரு, அரசில் கேட்டு என்ன அனுப்புகிற, இந்த ஸ்கீம்லாம் கேட்டு என்ன அனுப்புகிற அப்படின்னு இதுவரைக்கும் நேரடியான கால் எதுவுமே எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் திரட்டன் வருது. எப்படி வருது அப்படின்னா, எங்களுடைய குடும்பத்தில் வந்து சொல்கிறது, எங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறது, நண்பர்கள்கிட்ட சொல்கிறது, இப்படி பழக்கமானவர்கள்ட்ட சொல்கிறது, அவனை பார்த்துருக்கு சொல், நடக்கிறதே வேறே ஆயிரும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்கான், பார்த்து நடந்துக்க சொல், இல்லைன்னா பார்த்துக்க, ஆய்வு 62 அப்படிங்கிற மாதிரி என்னோடய நட்பு வட்டங்கள் சொந்த வந்தவங்கள்கிட்ட சுற்றி இப்படி வந்திருக்க நிறைய விஷயங்கள் என் காதுக்கு வந்திருக்கு. ஆனால் நேரடியான திட்டங்கள் மிரட்டல்கள் இதுவரைக்கும் வந்து எனக்கு வந்ததில்லை. சமீபத்தில் எங்களோட ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 47 கிராம ஊராட்சி தொடர்பான தகவல்களை கேட்டிருந்தேன். அதில் வந்து கலாய்வு, ஒரு 7 ஊராட்சிக்கான கலாய்வு கேட்டிருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்ட தலைவர்கள், எங்களுடைய ஊராட்சி சம்மந்தப்பட்ட தலைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்களே தவிர நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசினது கிடையாது. ஆனால் எங்களுடைய ஊராட்சி தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஆப்பா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாங்கப்பா, இது நம்மளுக்கு தேவையாப்பா, அதை கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதே தவிர நேரடியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவோ இல்லை மிரட்டலோ கொலை மிரட்டலோ இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் உயிருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை எங்கள் ஏரியாவில் உருவாக தான் செய்யுது. இந்த தகவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தினா பிரச்சனை வருமா? எஸ், வரதான் செய்யும். இதை சமாளிக்க முதல்ல நம்மளுக்கு திறமை இருக்கணும். அதை எப்படிங்க சமாளிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா, சட்ட ரீதியாக தான் நம்ம வந்து செல்ல வேண்டும். இப்போ வந்து கொலை முயற்சி நம்மளை பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னா நம்ம உடனே போலீஸில் போய் நம்ம புகார் கொடுக்க நம்ம பழகிக்கணும். இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து காசிமாயன் அப்படிங்கிற எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி கடுமையாக வந்து அவரை மிரட்டி விட்டார். ஏய் பாடுறா, நீ என்ன காசிமாயனா, அந்த மாயனா, இந்த மாயனா, உன்னை தொலைச்சி போட தொலைச்சி அப்படின்னு நம்ம நண்பர் எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசவே கிடையாது. அப்படியே கால் ரெக்கார்டிங் பண்ணி அதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து உடனே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி, இன்றைக்கி வந்து அண்ணே தெரியாமல் பேசிட்டேனே, எங்களை விட்டுருக்கண்ணே, நான் ஏதோ ஒரு இதில் வேகத்தில் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சரண்டர் ஆகிட்டாப்புல. அந்த அளவுக்கு வந்து சட்டத்தின் ரீதியாக தான் எதிர்கொள்ள நாம் பழகிக்கணும். அதே மாதிரி இப்போ அண்ணன் குருசாமி என்னுடைய நண்பர் தான், மானசீக நண்பர் தான், அவருக்கு நேரடியாக ஊராட்சி தலைவருடைய கணவர் வந்து மிரட்டல் கொடுத்தாங்க, அதை வீடியோ பதிவு பண்ணார், நேரடியாக போலீஸில் புகார் கொடுத்தாரு, எஃப்ஐஆர் பதிவாச்சு, இப்போ அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிற அளவுக்கு வந்து நிற்குது. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளை மிரட்டுவதற்கு உருட்டுவதற்கு இந்த சமுதாயத்தில் ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. நல்ல விஷயம் அப்படின்னாவே இங்கே யாருங்க ஏற்றுக்கிறா? நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு வரலைன்னா தான் ஆச்சரியப்படணும். எதிர்ப்பு வர்றதை குறித்து நம்ம ஆச்சரியப்படவே கூடாது, அப்படி எதிர்ப்புகள் வரதான் செய்யும். நான் திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன், ஆர்டிஐ போட்டால் எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, எதிர்ப்பு வருதுங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கே போகாதீங்க, விட்டுட்டு நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் வாட்டில் கடந்து போயிருங்க. இதை சமாளிக்க திறன் இல்லை, இதை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வலிமை இல்லை என்ற போது அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சமயத்தில் இப்போ ஆர்டிஐயில் நாங்கள் பயன்படுத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிங்களா அப்படின்னா, எந்த நேரமும் யாரும் யாருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குமே தவிர, உங்களோட வந்து களத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சம்பவத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்காக குரல் கொடுப்போமே தவிர, உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து நாங்கள் கூடவே நிற்போம், அதை பண்ணி கொடுவோம், அப்படி சாய்ச்சிடுவோம், உங்களை தூக்கி நிப்பாட்டிடுவோம் அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க.
எல்லா மனிதனுமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலைனா சட்டம் படிக்கணும். நம்மளை யாராவது எதிர்த்து பேசுனா, கெட்ட வார்த்தை பேசுனா, கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு என்னென்ன செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை கொலை மிரட்டல் விட்டால் கொலை மிரட்டல் எந்தெந்த செக்ஷன் கீழே கொலை மிரட்டல் நம்ம விடுத்தாங்களோ அந்த செக்ஷனை பதிவு பண்ணுறதுக்கு நம்ம காவல்துறை புகார் கொடுத்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சட்டத்தின் அடிப்படையில் நாம் மூவ் பண்ணாதான் இங்கே வந்து வெற்றிங்கிறது நமக்கு சாத்தியமாகும். அதே மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்களை வந்து ஆர்டிஐ பயன்படுத்தாங்க சொல்லிட்டு ஊர் கூட்டம் போட்டு அவங்களை நுப்பாட்டி, எப்படிடா நீங்கள் வந்து ஆர்டிஐ போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஊர் கூட்டம் போட்டு யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க அவங்க மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி விட்டாங்க நம்மளோட தோழர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐயோ இந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ண சொல்லுங்கள், இனிமேல் இந்த மாதிரி ஊரில் கூட்டம் போட்டு நாங்கள் விசாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்கிது. இது மாதிரி தாங்க ஒரு சட்ட போராட்டம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் சட்ட போராட்டம் செய்ய பழகிக்கணுமே தவிர, நாம் வந்து ஆர்டிஐ கையில் எடுத்துகிட்டு உடனே வந்து எதிர்ப்புகள் வருது அப்படின்னா ஓடி ஒளிகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம போகவும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம மறு திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஆர்டிஐயில் என்னென்ன கேட்கணுமோ அதை தான் இங்கே கேட்கணும். ஆர்டிஐயில் கேட்கக்கூடாத தகவலாம் கேட்டுவிட்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணி நேரடியாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஊராட்சி மன்ற தகவல்களை கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ஊராட்சியோட வரவு செலவு கேட்குறீங்க, அரசாங்கமே முன்னின்று வெளியிட சொல்லுதுங்க 30வது படிவத்தில் நீ என்னென்ன பண்ண, 4 மாதத்துக்கான வரவு செலவு வெளியிடு அப்படின்னு ஒரு கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடக்கும்போது சொல்லும். அதே மாதிரி வருஷத்துக்கு 3 முறை வரவு செலவு கணக்கை வந்து கிராம சபையில் வெளியிட சொல்லி அரசாங்கமே அஜெண்டா லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அஜெண்டாவை மேற்கோள் காட்டி நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு இந்த மாதிரி படிவம் 30வது வந்து வரவு செலவு கணக்கை வந்து அரசாங்கம் வந்து தாக்கல் பண்ண சொன்னிச்சேன், நீங்கள் வந்து ஏன் தாக்கல் பண்ணிங்களா, தாக்கல் பண்ணலையா, தாக்கல் பண்ணிங்க அந்த நகல் கொடுங்க, வரவு செலவு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஊராட்சி சம்மந்தப்பட்ட தகவல் கேட்குறீங்கன்னா அது சம்மந்தமாக கேளுங்க. அதை விட்டுட்டு ஊராட்சி தலைவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, ஊராட்சி தலைவர் எத்தனை வீடு கட்டியிருக்காரு, ஊராட்சி தலைவருக்கு எத்தனை மனைவி இருக்குது, அவங்களோட பிள்ளைகள் என்னென்ன பண்ணுறாங்க, இது அவர் மீதில் நீங்கள் கொண்டிருக்கிற வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்கள் தகவல் பெருமிச்சதை கையில் எடுத்திங்கன்னா ஆறாணி என்னை கேட்குறதுக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கேன் போயிருக்கேன் இதை பற்றி நீ ஆண்டா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நம்ம எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும், எந்த இடத்துல எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் கடந்து போகணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தாங்க ஆர்டிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். இல்லைங்கிறனா கண்டிப்பாக கையில் எடுக்கணும். அப்போ ஊராட்சி தலைவர் என்ன வேணாலும் ஊழல் பண்ணுவார், வீடு கட்டுவார், எத்தனையோ மனைவி கட்டாது, அதெல்லாம் நம்ம ஆர்டியில் கேட்கக்கூடாது அப்படின்னா கேட்கலாம், கேட்கக்கூடாது நான் சொல்ல வரல. அந்த ஊராட்சி தலைவரை நீங்கள் வலிமையாக எதிர்ப்பதற்கு உங்கள்ட்ட சக்தி இருக்குது, ஒரு நிர்வாகத்தை வலிமையாக நீங்கள் எதிர்ப்பதற்கு உங்கள்ட்ட சட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களுக்கு போக தெரியும் அப்படின்னா நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் இதெல்லாம் கேள்வியை கேட்கலாம். அடுத்த கட்ட நபருக்கு போகிறதுக்கு வழியே தெரியல அப்படிங்கிற போது இதெல்லாம் கேள்வியை கேட்டுட்டு அவங்க மிரட்டுறதுக்கு வந்து நின்றாங்கன்னா மாடினு முடிச்சுட்டு கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னும் கற்றுக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் ஆர்டிஐ போட்டு தொடர்ச்சியாக நீங்கள் தொல்லை பண்ணிங்க அப்படின்னா அவங்க கடுப்பாக தான் செய்வாங்க. உங்கள் மீது பொய் வழக்கு போகிறதுக்கு என்ன முயற்சி அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி நான் ஆள்லா நேரத்தில் ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அழுட்டு போயிட்டேன், நான் ஆள்லா நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை கைப்பிடிச்சு விட்டுட்டான், இந்த மாதிரிலாம் கேஸ் போட தான் செய்வாங்க. அப்போ தொடர்ச்சியாக ஒரு நிர்வாகத்தை நம்ம தொல்லை பண்ணணும் அப்படின்னா நம்ம சட்டம் படிச்சிருக்கணும், சட்டம் படித்து அதை எதிர்கொள்றதுக்கு திறமசாலிகளாக இருக்கணும். அப்படி திறமசாலிகளாக இருந்தால் தான் ஒரு அதிகாரத்தை நம்ம எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல வந்து என்ன செய்யணும், வலிமையை நாம் வந்து கூட்டிக்கொள்ள பழகிக்கணும். அப்போ என்னங்க பண்ணுறது, முதல்ல உட்காந்து சட்டம் படிங்க. செல்ஃபோனில் ஒரே ஒரு ஆர்டிஐ மாடல் மட்டும் பார்த்துட்டு உடனே ஆர்டிஐ போட்டு தட்டி விட்டுக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைக்கு எதிர்கொள்ள முடியாமல் முழிச்சிக்கிட்டு கூடாது. ஸோ முதல்ல ஆர்டிஐனா என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த மாதிரி அக்கிம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இந்த புத்தகத்தில் வாங்கி ஆர்டிஐ பத்திரம் சம்மந்தப்பட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க படிக்கலாம். அக்கிம் புத்தகம் தான் வாங்கி படிக்க நான் சொல்ல வரல, ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதை கேதர் பண்ணுங்கள். எத்தனையோ வீடியோ பதிவு பண்ணுறோம், அந்த வீடியோ ஒன் பை ஒன்றா பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். கணக்கு பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்கலாமா, இந்த ஆர்டிஐ முன்னெடுக்கலாமா வேணாமா, பொதுநலம் சார்ந்த தகவல் கேட்போமா, இல்லை எனக்கான தகவலை கேட்கணும் அப்படின்னா நான் எப்படி அணுகணும், இதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்கும் போதில், பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தகவல் பெறும் விமர்சனத்தை கையில் அடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திரட்டனே வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஸோ அதனால் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான், வலிமை இருக்கிறவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதை காட்டின வலிமை நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஒரு யானையை அடிக்கணும்னா யானையை காட்டிலும் ஒரு 2 மடங்காக பலம் கொண்ட ஒரு மிருகமாக, ஒரு காண்டா மிருகமாக நாம் இருக்கணும். அப்போ தான் அதை ஜெயிக்க முடியுமே தவிர, நாம் ஒரு எலியாக இருந்துட்டு போய் யானையை போய் அடிக்க போனோம்னா ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியாக நான் மேலும் மேலும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறொரு காரணம் சந்திக்கிறேன். நன்றி.